ఓం శ్రీకాంతద్రుహిణోపమన్యుతపనస్కందేంద్రనంద్యాతయ ప్రాచీనో గురవోపి యస్య కరుణాలేశాద్ గతా గౌరవం తం సర్వాదిగురుం మనోజ్ఞవపుషం మందస్మితాలంకృతం చిన్ముద్రాంకితముద్రపాణినళినం చిత్తే శివం కుర్మహే నమస్సదసే నమస్సదసస్పతయే నమస్సకీనాం పురోకానాం చక్షుషే నమో దివే నమః పృథివ్యే నమః சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 510வது நாமாவளி மது பிரீதா. மேதோ நிஷ்டா மது பிரீதா பந்தின்யாதி சமன்விதா. இந்த நாமாவளிலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் மேதஸ்ங்கிற சக்தி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதில் மது பிரீதா மதுன்னா ஒரு விதமான மயக்கம் தரக்கூடிய வஸ்து அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த நாமாவளியை நீங்கள் ஒரு வரலாற்று உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்கள் பாதாரவிந்தங்களை வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். வரலாற்று பதிவுனா உள்ளதை உள்ளபடி சொல்கிறது, அது அப்படி இருந்துதானே யாருக்குமே தெரியாது, அதுக்கு உண்டான சான்று இருக்குது, அவ்வளோதான். மதுனா தேனுக்கும் பேர், மதுனா கல்லுக்கும் பேர். கல்லுண்ணாமைன்னு வள்ளுவர் மிக பெருசாக சொல்லியிருக்கார். ஆனால் இந்த கல் அப்படிங்கிறது பனங்கல் தென்னங்கல் அதிலேருந்து எடுத்து ஏதோ ஒரு விதமான கிராம தேவதைக்கு அதை நைவேத்தியம் பண்ணியிருக்கா. அந்த காலத்தில் மிகப்பெரிய வழிபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய இந்த மாதிரி உருவம்லாம் இருக்காது. மரத்துலேயே அம்பாளை ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுவான். அதில் இந்த கல்லில் போய் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்காளே அப்படின்னு கேட்டால், அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பழைய காலத்து நோக்கில் நான் சொல்கிறேன், ஊன் துவை அடிசில்னு சொல்கிறா. சாப்பாடு நிறையா எல்லாருக்கும் சிறுகட் பெரிய பெரின் எமக்கியும் மண்ணாவோ இன்னும் வருது. அப்போ அந்த கல் அப்படின்னு ஒரு வஸ்து இருந்திருக்கு, அந்த வஸ்துவை காளிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால உடல் வெட்டு காயங்களுக்கு உண்டான மருத்துவத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் போர் அதிகம், ஒருத்தரை ஒருத்தரை அடித்து வாழ்கிறது. அப்படி வாழும்போது சில பேருக்கு வந்து என்னாகும், யுத்தத்தில் கை போகும், கால் போகும். அந்த காலத்தில் மிகப்பெரிய நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த 2000 வருஷத்தில் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அந்த காலத்தில் இல்லை. அப்போ இந்த கை கால் போனவாலாம் அந்த உபாதியை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த கல்லை மருத்துவமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அம்பாள் வந்து அந்த கல் கலையத்திலேயே ஆவாகனம் பண்ணி அதை வந்து அவளுக்கு பிரசாதமாக கொடுத்து இந்த யுத்த களத்தில் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு அந்த வலியை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ராத்திரியில் வழிபாடு பண்ணியிருக்கா. அதை பற்றிலாம் குறிப்பு இருக்குது. அதனால் இதை ஒரு மருத்துவ நோக்கில் எடுத்துக்கணும் நம்ம. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, தேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த தேன் வந்து மிகச்சிறந்த மருத்துவம், திருவாசகம் என்னும் தேன்னு சொல்கிறா. அப்போனா எவ்வளோ பெரிய திருவாசகங்கிறது, ஆன்மாவை ஆன்மாவிற்கு இருக்கக்கூடிய பிறவி பிணியை நீக்குவதற்கு உண்டான மருந்து. அதை மாதிரி இது வாழ்வியல்ல உடல் தருகின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்து. அதை தான் அம்பாளுக்கு மது பிரீதான்னு பேர். அதை வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கா இந்த தேன். இப்போவும் அபிஷேகத்தில் நைவேத்தியம் பண்ணுறது உண்டு, பஞ்சாமிரதத்தில் இந்த தேனை கலந்து நைவேத்தியம் பண்ணுறது உண்டு. அது மாதிரி ஒரு சில அர்க்கியத்தில், அதாவது சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கையலம்புறத்துக்கு காலலம்புறத்துக்கு, நம்ம ஆற்றுக்கு வந்தால் காப்பி பால் கொடுக்குறோமோ இல்லையோ, அதை மாதிரி கொடுக்குற அந்த வஸ்துக்களில் பால் தேன் இதெல்லாம் கலந்து அம்பாளுக்கு கொடுக்குற வழக்கம் இருக்குது. அதனால் மது பிரீதா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை விட இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, மதுனை இனிமையானவள்னு அர்த்தம், அம்பாளே இனிமையானவள்.
பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியால் அபிராமி போட்டு. அப்போ அம்பாளுடைய இனிமையான பண்பை எல்லோரும் விரும்புவார்கள். குழந்தை இனிமையானது, இளமை இனிமையானது, ஆரோக்கியம் இனிமையானது, ஆயுள் இனிமையானது, எது எது எல்லாம் மனிதன் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க விரும்புகிறானோ அதெல்லாம் இனிமை பொருந்தியதாக சொல்லப்படுகிறது. எதை எதையெல்லாம் பார்த்து ஓடுகிறானோ, இதை இப்பொழுது வேண்டாம் என்று தள்ளி போடுகிறானோ, இல்லை அதை பார்த்து அச்சுறுத்துகிறானோ, இல்லை விளக்க முற்படுகிறானோ, அதுக்கெல்லாம் இனிமைக்கு நேர் விரோதமான பண்பு. அப்போ மதுப்பிரீதா அப்படிங்கிற நாமாவளி எதை குறிக்கிறது அப்படின்னா, இனிமையை வரவழைத்து கொள்வதற்கு இனிமையான சூழலை அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பா. அதுக்கு அவளுக்கு படைக்கப்படுகிற பொருளே இந்த தேனும் ஒன்றாக இருக்கிறது. ரெண்டாவது, தேன் அதிகமாக உள்ள மலர்களை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப பிரீதி. அதாவது, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அப்படின்னா, அரும்புனா வண்டு வந்து உட்காந்து தேன் குடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பூவை பறிச்சிடணும், அந்த பூவை பறித்து சாத்துறது. அது மாதிரி தாமரை மலர்வதற்கு முன்னே பறிச்சுடுறது. அதில் அதிகமான தேன் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தாமரை, அது அம்பாளுக்கு சாத்தினா செல்வத்தை கொடுப்பா தாமரையை கோத்து. பெருமாளுக்கு ரொம்ப பிரீதின்னு சொல்லியிருக்காத, சைவத்தின் நோக்கில் நான் சொல்கிறேன். மிருத்துஞ்சயத்துக்கு வெள்ளை தாமரை சொல்கிறான், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அதிமத்துன்னு பேர். அதுக்கு பேர் அதிமத்து, தாமரைக்கு பேர், தாமரைக்கு ஒரு பேர், ஆகு பேராகி வருது. அப்போ இந்த மலர்களின் வழியாக சேர்த்து நம்ம சமர்ப்பிக்கிறோம். அதே மாதிரி தேன் கலந்த வடை, தேன் கலந்த பால், இதெல்லாம் அம்பாளுக்கு தேனோட இன்னும் ஒரு சில வஸ்துக்களை எல்லாம் சேர்க்குறா. இந்த இஞ்சி அதை மாதிரிலாம், இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ரீவித்யா பத்ததியை பார்த்து அதை அனுஷ்டானம் பண்ணுறவாள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றின விரிவாகலாம் புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்கிறேன், இந்த ஒரு 10 நிமிட ஒரு விஷயத்தில் இந்த மதுப்பிரீதா என்கிற நாமாவளிக்கு நாம் விளக்கத்தை சொல்லிவிட முடியாது. இப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னு நாம் புரிஞ்சுக்க முடியும், அது தொடர்பாக ஒரு வித்தை நம்ம மனசுக்குள்ளே விதைக்க முடியும். அதனால் என்றுமே உமையம்மை இனிமையை விரும்புகிறவள். ஒரு காற்று கூட இனிமை வஸ்து, தென்றலுக்கு பேர் மதுவாதான்னு பேர், மதுவாதான தென்றலுக்கு பேர். அப்போ இனிமைங்கிற வார்த்தைக்கும் மதுங்கிற வார்த்தை இருக்குது. இனிமையாக பேசுவதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதுவாக கூட இருக்கு. அப்படி ஒரு ஸ்தோத்திரத்தை ஒரு மனதார நம்ம பாராயணம் பண்ணுறோம், அம்பாள்கிட்ட உட்காந்துட்டு அம்மானா வந்து என் முன் நிற்கவே அப்படின்னு அபிராமிப்பட்டு கேட்குறார். அப்படி கேட்டால் என்ன அர்த்தம்னா, மனதுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம், ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு, அதுக்கும் மதுன்னா பேர். ஆனந்தமாய், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு, மகிழ்ச்சிக்கு, எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு, எல்லையற்ற மகிழ்ச்சியின் வடிவமாக தான் இருப்பவள், எல்லையற்ற மகிழ்ச்சியை பிறருக்கு வணங்குகிறவர்கள், எப்பொழுதும் இனிமையாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குகிறவள். அதனால் இந்த தேனு இதை வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணினால் அந்த நினைத்த வரத்தை அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. அதை செய்து நினைத்த வரத்தை பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்தூ.